மோட்டிவ் எப்பயுமே மத்தவங்களை ஹெல்ப் பண்றது தான் அதாவது இவர் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண இந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ண வராதுல அவங்களுக்கு எல்லாம் இவர் வந்து ஹெல்ப் பண்ணிருந்தாரு இவரோட பாலிசியா என்னன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணணும்னு இந்த ஐடியாலஜியை சொல்ல போனா அவரோட மூணு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இவர் வந்து ஃபார்வர்ட் பண்ணாரு அதுல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் வெல்பர் நெக்ஸ்ட் இல்ல வெல்பரை தான் காட்டுறாங்க அவரும் இன்னோசென்ட் ஜீரோ கூட அங்க சண்டை போட்டுனு இருக்காரு இன்னோசென்ட் ஜீரோ வந்து அங்க ஒரு ஃபர்பிடனான ஒரு மேஜிக்கும் கேஸ் பண்றான் அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க வராங்க யாராதுன்னு பார்த்தா ஆடம் வராரு இதை பார்த்து வெல்பர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு மாஸ்டர் நீங்களா என்னப்பா ரொம்ப ஆச்சரியம் ஆயிட்ட போல நான் ஃபைனலி அந்த மேஜிக் வந்து ஹக்கர் பண்ணிட்டேன் அதாவது வெறும் ஒரு துண்டு இருந்தா போதும் அதை வச்சு அந்த மொத்த பாடியை என்னால ரெக்கவர் பண்ண முடியும் அதாவது எந்த போனவங்களோட பாடியை நான் வந்து இதே தான் நம்மளோட மாஸ்டரையும் இப்ப வந்து நான் ரீஸ்டோர் பண்ணிருக்கேன் இப்போ அவரோட பாடி பழைய படி மாதிரி இருக்கு ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி அவரோட பாஸ்ட் அதாவது அவரோட மைண்ட் வந்து இன்னும் வரல நான் அதனால்தான் இது கூடவே ஒன்னு எத்தனை வந்திருக்கேன் நெக்ரோ ரேம்ஸ் நெக்ரோ ரேம்ஸ் சொல்ல போனா இங்க இருக்க ஆடமே இவன் தான் கண்ட்ரோல் பண்ண போறான் இந்த நெக்ரோ ரேம்ஸ் யார் தெரியுமா இந்த நெக்ரோ ரேம்ஸ் ஆல யாரெல்லாம் எந்த போய் திரும்ப திரும்பவும் வராங்கள அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதெல்லாம் பார்த்து வில்பர் வந்து அங்க ரொம்ப கோவம் இருக்காரு இந்த சைடு அவனும் சொல்லிருக்கான் இந்த மாதிரி மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காரு ஆனா என்னதான் அத்தனை வருஷம் வாழ்ந்திருந்தாலும் அவர் வந்து அவரோட பவரை அந்த அளவுக்குலாம் எல்லாம் யூஸே பண்ணல ஆனா அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத இந்த மாதிரி நான் அதுக்காக தான் இவரோட பிரைம் லைஃப்ல நான் ரீஸ்டோர் பண்ணிட்டேன் இவரு அதனால்தான் இப்போவும் அவரோட பவர் வந்து டாப் கிளாஸா இருக்கு ஆனா என்ன ஆச்சு வில்பர் இந்த மாதிரி நீ வந்து மாஸ்டரை பார்த்து சந்தோஷமான மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா மாஸ்டர் வந்து உன்னை ரொம்பவும் லவ் பண்ணாரு ஆனா வில்பர் பார்த்தா இதெல்லாம் கேட்டு ரொம்ப கோமாயிடுறான் அவனும் அட்டாக் பண்ணிடலாம் தானே வந்துடுறான் ஆனா அப்பதான் அவருக்கும் அங்க மாஸ்டரோட பேஸ் வந்து ஞாபகம் வருது அதை பார்த்தோடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த மாதிரி அவரு சொல்லியிருப்பாரு இல்ல இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்க எப்பயுமே வீக்கான ஆளுங்களுக்கு சர்வ் பண்ணணும் இதெல்லாம் ஞாபகம் வந்து இருக்கு இப்ப சீனும் பாஸ்டுக்கு போது வெல்பரும் இன்னசன் எங்க இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி நிற்காங்க மாஸ்டரோட இந்த பேஸ் வந்து எந்த விதமான வீக்கான ஆளுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரா உருவாயிடும் இந்த விஷயம் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா இது ரொம்ப அன்பேரா இருக்கு நீ சொல்றதும் நல்ல பாயிண்ட் தான் ஏன்னா நம்மள மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்க எதுக்கு கீழ்த்தனமான ஆளுங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரணும் இதை பார்த்து அவனும் ரொம்ப கோமாயின் இருக்கான் என்ன வெல்பர் உனக்கு என்ன ஒண்ணுமா புரியல நீ மாஸ்டர் கூட டிபேட்டா பண்ண போற நீ வந்து இப்போ எங்க இருக்க அதனால உனக்கு புரியாது கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் புரியும் சீனோ பிரசன்ட்டுக்கு வந்து அவரு அங்க அட்டாக் பண்ணலான்னு போறாரு இருந்தாலும் அவரு கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாரு ஏன்னா மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவரு ஆனா நான் பழைய விஷயத்த நினைச்சுக்கிட்டே நான் இருக்க கூடாது இந்த மாதிரி அந்த டைம் வந்து கடந்து போயிடுச்சு இப்போ நான் பிரசன்ட்ல இருக்கேன் அதனால நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது நான் வந்து மாஸ்டர் மேல எந்த விதமான மோசியும் நான் வந்து ஷோ பண்ண கூடாது நான் வந்து ப்ரூவ் பண்ண போறேன் இந்த மாதிரி நான் தான் ஸ்ட்ராங்குன்னு இந்த சைடு நெக்ரோமேன்ஸும் வெல்பரை பார்த்து சொல்றான்

பண்ணி யாரை வேணாலும் அதுக்குள்ளே தள்ள முடியும் அடமோட டார்க் மேஜிக் வச்சு யாரை வேணாலும் அதுக்குள்ளே தள்ள முடியும் இப்போ நீயும் அதுக்குள்ளே தான் போகப் போகிற இப்படி சொல்லிட்டு அவனும் ஆடமோட டார்க் ஸ்னிக் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான் அதையும் அவர் டேச் பண்ணிடுறாரு இருந்தாலும் அவரோட கோட்டில் பட அந்த கோட்டை அப்படி எரிய ஆரம்பிக்குது இதை பார்க்குற வெல்பருக்கும் புரியுது இது வந்து உண்மையான மாஸ்டர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எப்படி பார்த்தாலும் அவரோட பவர் ஒண்டி அப்படியே இருக்கு இந்த சைடு அவனும் சொல்கிறான் இந்த மாதிரி ஆடம் ஜாப்ஸ் அவன் இந்த மொத்த மேஜிக்கல் ரிலேயுமே கண்ட்ரோல் பண்ணு தான் அவனோட பவர்ஃபுல்லான மேஜிக் டார்க் மேஜிக் அதை யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணு தான் டார்க் மேஜிக் வந்து எவ்வளோ பவர் பவர்ஃபுல்லானதுனா இந்த மாதிரி அதை எந்த ஒரு பொருள் டச் பண்ணாலும் அது வந்து அப்படியே வாய்டுக்குள்ளே போயிடும் அதுக்கும் மேலே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த மாதிரி நீ அட்டாக் பண்ணாலும் அது பட்டா கூட அதுவும் வாய்டுக்குள்ளே தான் போகும் இதனால தான் நம்ம வெல்பர் வந்து அந்த ஸ்னேக்கை டாச் பண்ணார் ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பட்டி சின்ன அவ்வளோ தான் அதுக்குள்ளே போயிடுவோன்னு இதனாலே அவனும் அங்கே சிரிச்சின்னே சொல்கிறான் இந்த மாதிரி இந்த டாய் இந்த டாய் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு நான் வந்து இந்த டாயை எப்பயுமே எனக்குள்ளே வச்சுக்க போகிறேன் அதாவது என்னோட வேலைலாம் எப்போ வந்து அப்போலாம் நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் இதை வச்சு இதுக்கப்புறம் அவனும் அங்கே டார்க் ஸ்னேக் டவர்னு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறான் இது பார்த்தா வெல்பர் மாதிரி அவங்க பார்த்து ஆனா அவரு பார்த்தா அந்த மேஜிக் அப்படியே கட் பண்ணி விட்டுறாரு இதை பார்த்து ஒரு செகண்ட் நெக்ரோமேன்சரே ரொம்ப பயந்து போயிடறான் ஆனா அவன் திரும்ப அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அதுக்குள்ளே வெல்பர் அவரோட வாண்ட எடுத்து அங்க வந்து அட்டாக் பண்ண அந்த டார்க் மேஜிக்கும் கட் ஆகுது அது கூடவே நெக்ரோமேன்சரோட பாதி உடம்பு அப்படியே கட் ஆயிடுது அவனோட பாதி கையை காணும் இதை பார்த்து அவனும் ரொம்ப பயந்து போயிடறான் அப்புறம் தான் வெல்பரே சொல்றாரு என்னப்பா ரொம்ப பயந்து போயிட்டா போல இந்த மாதிரி நீ பயிட்டு தேவை ஏன்னா நீ இதுல நல்லா சேர்த்து போக மாட்டேன் ஏன்னா இது வந்து சொல்ல போனா ஸ்பேஸ் மேஜிக் அதாவது உன்னோட பாடி பார்ட்ஸ் வந்து இங்கே இருக்காது கொஞ்சம் தொலைவான தூரத்தில் எங்கேயாச்சும் இருக்கும் ஆனால் இது நல்லா நீ செத்து போக மாட்டேன் அது வேற விஷயம் இதெல்லாம் கேட்டு நெக்ரோமேன்சரும் ரொம்பவும் கோவம் ஆயிடுறான் என்னது என்னையே நீ இப்படி பண்ண பாக்கறியா நீ வந்து இதுக்கு மேலேயே உயிரோட இருக்கக்கூடாது எப்படின்னு அங்கே டார்க் இம்பாக்ட்னு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறான் அது பார்த்தா வெல்பரை சுற்றி அப்படியே ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுது இதை பார்த்து அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவ்வளோ இவனோட கதை வந்து முடிஞ்சுது ஏன்னா பாய் பிள்ளைக்கும் தெரிஞ்சிருக்கேன் இந்த மாதிரி இவன் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆயிட்டான் இதுக்கு மேலேயே அவனால் கட் பண்ண முடியாது ஆனா இப்படி இவனும் யோசனை நடக்கும்போது திடீர்னு பார்த்தா நடுவில் அவனோட அவனோட வாண்டு வந்து அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது அவனும் அந்த நடு பகுதி யூஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணிடுறான் எல்லாத்தையும் இதை பார்த்து அவனால அவனோட கண்ணியை நம்ப முடியல இது வந்து எப்படி நடக்கும் நான் வந்து இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோட ஃபைனல் ப்ளோ வச்சு உன்னை போட்டு தள்ளிடலாம்னு இருக்கேன் ஏன்னா இதுக்கு மேலே உன வச்சா எனக்கு நல்லது இல்ல எப்படி சொல்லிட்டு அவனும் ஆடும் முறை ஒரு பயங்கரமான அட்டாக் அவங்க லான்ச் பண்ணான் டார்க் ட்ரிமெண்டர்ஸ் அங்க இதனால ஒரு டார்க் வால உருவாகுது அதுவும் டைரக்டா வெல்பர நோக்கி தான் போயின் இருக்கு தான் இதுக்கு மேலே அவனால தப்பிக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து ரெண்டு ஸ்பெல் வந்து கிராஷ் ஆக போகுது அதுக்கும் மேல டார்க் ஸ்பெல் வந்து இது வரைக்கும் வரைக்கும் எந்த உலகத்திலயும் தோத்ததே இல்ல ஆனா இப்பதாங்க வெல்பரே சொல்றாரு இந்த மாதிரி நீ வந்து இது வரைக்கும் பாத்தல அது எல்லாமே என்னோட ஸ்பெல்லு கூட இல்ல அதாவது நான் வந்து ஸ்பெல்லு கேஸ் பண்ணல இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னோட வாண்டோட எபிலிட்டி அவ்வளவுதான் நீ வந்து கவலையப்படாத இந்த மாதிரி உனக்கு ஸ்பெல்ல தானே காட்டணும் உண்மையான ஸ்பெல் எப்படி இருக்கும் நான் கட்டுறேன் இப்படி சொல்லிட்டு அவனும் ஒரு பயங்கரமான ஸ்பெல்ல அங்க உருவாக்குறான் ஸ்பேஸ் சாக்ரிஃபைஸ் அதுவும் டைரக்டா போய் அந்த வாழை இடிக்குது அந்த வாலையும் தாண்டி அப்படி நெக்ரோமேன்சர் கிட்டியும் போக ஆரம்பிக்குது இதை பாக்குற நெக்ரோமேன்சருக்கும் புரியுது இதுக்கு மேலே இங்க இருந்தா வேலைக்காவது இதனால அவனும் தல அவனை தெரிக்க ஓட ஆரம்பிக்கிறான் ஆனா அதுக்குள்ள நம்ம வெல்பர் வந்து அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பூச்சி போட்டுறாரு வெல்பரோட எவ்வளவு பவரை பார்த்து இன்னசன் ஜீரோவா அங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிரான் பரவாயில்ல வெல்பர் உன்னோட பவரை நான் பாராட்டி ஆகணும் இன்னமும் அது டிக்ளைன் ஆகல இதுக்கப்புறம் நீ தான் இன்னசன் ஜீரோ நெக்ஸ்ட் சீன்ல செல்வரையும் மேஷ் எந்த காட்டுறாங்க அங்க பார்த்தா மேஷும் கேட்கறான் ஆமா உங்களுக்கு வந்து நான் இதுக்கு தேவைப்படுறேன் என்ன எதுக்கு நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்க உனக்கு வந்து இன்னமும் அந்த ஃபார்பிடனான மேஜிக்கை பத்தி தெரியாதுல்ல அந்த மேஜிக் யூஸ் பண்ணி வெறும் ஒரு துண்டு இருந்தா போதும் அதை வச்சு நம்ம வந்து ஒரு பாடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அங்க அவங்க வந்து டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு இம்மாட்டலான ஒரு ஹார்ட்டையும் உருவாக்குவாங்க அதுக்கு வந்து சிக்ஸ் ரிலேட்டிவோட பிளட் வந்து தேவைப்படும் அதை மிக்ஸ் பண்ணி தான் ஒரு ஹார்ட்டையே கிரியேட் பண்ணுவாங்க இதுக்காகவே உங்க அப்பா அதாவது உன்னோட ஃபாதர் அவர் வந்து சிக்ஸ் டிஃப்ரெண்டான சில்ட்ரன்ஸை உருவாக்கி வச்சிருக்காரு அந்த ஆறு பசங்களை எதுக்கு திரும்ப வாழ்த்து வச்சிருக்கான் இந்த மாதிரி நீங்க தான் அந்த ஹார்ட்டுக்கு ஒரு வெசலா இருப்பீங்க இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது மேஷ் நீயும் ஒரு வெசல் தான் அதாவது ஃபாதர் தான் உன்னைய கிரியேட் பண்ணாரு ஏன்னா அவரோட வெசல் நீ அப்பனா உன்னை வச்சு அவர் வந்து ஒரு ஹார்ட்டை உருவாக்குறாரு உன்னோட பாடி பார்ட்ஸ் வந்து சொல்ல போன ஃபாதர் பண்றதுக்காக தான் எக்ஸிஸ்ட் ஆகுது இதெல்லாம் கேட்டு மேஷ் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் ஆனா அதுக்குள்ள செல்வரோ சொல்றான் என்ன மேஷ் நீ வந்து ஷாக் ஆயிருக்க நீ வந்து ரொம்ப சந்தோஷமாகணுமே ஏன்னா நீ வந்து ஃபாதருக்காக நீ வந்து செயல்பட போற அதாவது இது ஒரு சன்மான மாதிரி அப்போனா எனக்கு இப்பதான் புரியுது அப்போனா நான் வந்து ஒரு புரோட்டீன் மாதிரியா அதாவது மசில பில்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி ஆனா இதை கேட்டு செல்வருக்கும் அங்க ஒண்ணும் புரியல அவனும் அப்படியே வாயை மூடினு இருக்கான் சரி ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போங்கடா எனக்கு வந்து தூக்கம் வந்து நான் வந்து இங்கே தூங்குறேன் அப்படின்னு அவனும் தூங்க ஆரம்பிச்சிடறான் இதை பார்த்து நினைக்க செல்வருக்கும் ஒன்னும் புரியல ஹே என்னடா நீ பண்ணிருக்க ஹெல்துரு ஹெல்துரு

பண்ணிருக்காரு ஆனா நீ வந்து சந்தோஷம் பண்ணோம் இது வந்து ஒரு ஹானரா ஏத்துக்கணும் எத்துக்கணும் ஃபைனலி பைனலி உன்னோட பாடியோட பார்ட்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் ஆக போகுது ஆனா அதுக்குள்ள மேஷ பார்த்தா சம கோமாய் உன்னோட மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்சு விடுறான் இதனால செல்வரும் அங்க தூரமா போய் விடுறான் ஹேய் நீ வந்து என்ன சொன்ன என்னோட லைஃப்ல மீனிங் இருக்க சொன்ன என்னோட லைஃப்ல மீனிங் இல்லைனாலும் எனக்கு கவலையா இல்ல நான் எப்படி பார்த்தாலும் நான் வந்து அன்ஸ்டாபபிள் தான் சரி நீ வந்து எழுந்துரு எழுந்துட்டு உன்னோட பெஸ்ட காட்டு இதை கேட்ட செல்வரும் எழுந்து அங்க ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான மேஜிக்கையும் அங்க வந்து கேஸ் பண்றான் இப்ப தஸ் காட் ஆஃப் ஐரன் இத பாத்து மேஷோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான் என்னப்பா நீ வந்ததுக்குள்ளேயே ஷாக் ஆயிட்ட போல ஏன்னா இதுதான் என்னோட வாண்டோட ஃபுல் பவர் இது இந்த வாண்டோட ட்ரூ உன்னால தப்பிக்கவே முடியாது இப்படி உன்னோட அட்டாக் டைமண்ட் கட்டர் அந்த பிளேடு செம ஷார்ப்பா இருக்கு அதுவும் அட்டாக் பண்ணலான்னு மேஷோ அதுல இருந்து தப்பிச்சிடறான் அகாடமியோட வால்ல போய் பட அது பார்த்து ஏதோ பேப்பரை கட் பண்ற மாதிரி அப்படியே கட் ஆகி விழுது இதை பார்த்து மேஷோ ரொம்ப ஷாக் ஆயிடறான் அப்புறம் தான் சில்வரே சொல்றான் நீ வந்து பாக்குற இந்த பிளேடு இதோட டிப்ல டைமண்ட்ஸ் இருக்கு டைமண்ட்ஸ் எதையும் கட் பண்ண பண்ணோம் அதாவது ஈஸியாவே கட் பண்றோம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் தெரியா இந்த மாதிரி இந்த பிளேடு வந்து உன்னை ஹன் பண்ணினே தான் இருக்கும் எது வரைக்கும் நான் ஏதோ ஒரு ரிப்பனை வெட்டுற மாதிரி உன்னை வெட்ட வரைக்கும் இந்த சைடு அவன அங்க பயங்கரமா டேச் பண்ணிருக்கான் அந்த பிளேடும் விடாம அட்டாக் பண்ணிருக்கு கண்டினியூஸா இவனும் டேச் பண்ணிருக்கான் ஆனா ஒரு கட்டத்துல ஒரு பிளேடு வந்து அவன தாக்குற மாதிரி வந்தது ஆனா அதையும் அவன் டேச் பண்ணிடுறான் ஆனா இதனால அவனோட ஷர்ட்டும் கொஞ்சம் கிழிஞ்சது ஆனா அப்புறம் தான் மேஷாங்க நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி செல்வர் கையில இன்னொரு ரெண்டு பிளேட் இருக்கு அத வந்து இவன் இன்னமும் யூஸ் பண்ணலையா இப்படின்னு இவனும் யோசிச்சு நடக்க இத பாக்குற செல்வரும் நீ வந்து இதுக்கே பயந்துட்டியா ஆனா நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன் நீ வந்து சாக்ரிபைஸ் பண்ற வரைக்கும் இதுக்கப்புறம் பிளாக் டைமண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்து பரவாயில்லப்பா உங்ககிட்ட இருக்கு உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா நம்மளோட பண்ணி நம்ம ஒரு பவர் அனலிஸ் பண்றோமோ அது வந்து இன்னமும் என்னன்னு சைடும் நம்மளுக்கே தெரியாது நம்மளோட பவர் வந்து எவ்வளவு இருக்கும்னு அதாவது நம்மளோட மேஜிக் இப்போ நீ பாக்கறல்ல இந்த மாதிரி மேல ஒரு பிளாக் டைமண்ட் இருக்கு இங்க வந்து நிறைய பசங்க இருக்காங்க இந்த பசங்களை என்னால ஒரே செகண்ட்லயே காலி பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்டிமேட்லி இவங்க எல்லாருமே ஒரே செகண்ட்ல இங்கே சாவ போறாங்க என்ன மேஷ் நீ வந்து என்ன வச்சுருக்க இப்பவும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நீ தோத்து போயிடு கிவ் அப் பண்ற இதுக்கப்புறம் அவன் திரும்பவும் அந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான் ஆனா மேஷ் பார்த்தா அங்க அதெல்லாம் கண்டுக்காம ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவன் ஓட ஆரம்பிக்கிறான் இது பார்த்து இருக்க செல்வருக்கும் அங்க ஒண்ணும் புரியல அப்படின்னா என்ன அர்த்தம் மேஷ் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு ஓடுறானா என்ன அப்படின்னா அவன் கிவ் அப் பண்ணிட்டானா எப்படி என்னால நம்ப முடியலையே இப்படி ஒன்னும் சொல்ல திடீர்னு பார்த்தா மேஷ் பின்னாடி வந்து நிக்கிறான் நான் வந்து இந்த மொத்த ஸ்கூலையும் ஒரு ரவுண்ட் வந்து சுத்திட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் இதை கேட்டு செல்வராலையும் அவங்க நம்ப முடியல இதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து நடக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை ஏன்னா மேஷ் வந்து எப்படி என்னோட ஸ்பெல்ல அவுட் ரன் பண்ணிட்டான் அதுக்கும் மேல மேஷ் வந்து என்ன கீழ் பக்கமா இழுக்க ஆரம்பிக்கிறான் ஆனா இன்னமும் மேஷ்க்கு வந்து ஒரு விஷயம் தெரியல ஏ மேஷ் என்னால இதையும் பண்ண முடியும் இப்ப என்னோட ஸ்கின் மொத்தமே டைமண்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேல என்ன யாராலையும் பிரேக் பண்ண முடியாது ஆனா உன்ன என்னால அசால்ட்டாவே கட் பண்ண முடியும் அப்போனா நான் வந்து ஃபுல்லாவே நான் ப்ரொடெக்டடா இருக்கேன் அப்போ அப்போனா உன்னோட நிலம பின்னாடி பார்த்தா அந்த பிளேடு இன்னமும் வந்து நீ வந்து எப்படியே சாவ போற ஏன்னா நீ இப்போ ஒரு துண்டா மாற போற இப்படி ஒண்ணு சொல்ல திடீர்னு பார்த்தா அந்த பிளேட் வந்து மேஷோட முதுகுலையும் வந்து குத்துது இதனால மேஷோ அப்படியே வந்துறான் அவன் முதுகுல இருந்து ரத்தமோ பத பத பதன்னு ஊத்த ஆரம்பிக்குது என்ன மேஷே இந்த மாதிரி ஒண்ணு அழிக்கிறது அவ்வளோ எனக்கு கஷ்டமா இல்ல உன்ன போய் ஸ்ட்ராங் நினைச்ச பாரு என்னோட தப்பு தான் சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நான் உன்ன போட்டு தள்ள மாதிரியே போட்டு தள்ளிடுறேன் இப்படி ஒண்ணு சொன்னிருக்க அப்புறம் தான் அவனே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி எந்த மேஷ அவன் கொண்டனும் அது வந்து மேஷே இல்ல அவனோட மண்டை இருக்க வேண்டிய இடத்துல க்ரீம் பஃப் இருக்கு அப்பதான் அங்க மேஷ வந்து சொல்றான் என்னப்பா க்ரீம் பஃப் பார்ட்டிக்கு ரெடியா இப்படி சொல்ல நம்ம சிலருக்கும் அங்க நம்பவே முடியல இந்த மாதிரி நான் போட்டு தள்ளிட்டு எப்படி நான் நீ உயிரோட இருக்க ஆனா அதுக்குள்ள மேஷ் பார்த்தா அந்த க்ரீம் பஃப அப்படியே வாயில திணிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு வந்து இன்னமும் புரியல இந்த மாதிரி இந்த மேஷ் வந்து எப்படி உயிரோட இருக்கான் இவன் வந்து செத்துட்டானே இப்பதான் சீனு பாஸ்ட்டுக்கு போது அங்க என்னென்ன இருந்ததுன்னு காட்டுறாங்க இந்த மாதிரி மேஷ் வந்து அவனோட கழுத்தையை அப்படி நெரிச்சு விட்டுருக்கான் இதனால அவனோட பிரெயினுக்கு சஃபிஷியன்ட்டான ஆக்சிஜனும் அங்க கிடைக்கல இதனால அவனுக்கு நிறையவே ஹாலோசினேஷன் வந்திருக்கு அதாவது நம்ம மேஷ அவன் போட்டு தள்ள மாதிரியும் அந்த மாதிரி மேஷுக்கு ஒரு செய்து இந்த மாதிரி டைமண்ட் கண்டர் வந்து இவனை கட் பண்ண போகுதுன்னு அதுக்கும் மேல இப்போ சில்வரையும் அவனால எதுவும் பண்ண முடியாது இதனால அவனும் அங்க பவர் யூஸ் பண்ணி அப்படி நெருக்க ஆரம்பிக்கிறான் அவன் எவ்வளவு பண்றானா நம்ம சில்வர் வந்து ஒரே செகண்ட்ல அங்க வந்து பிளாங்க் ஓட் இதனால தான் அவனுக்கு அங்க அலோசினேஷன் வந்திருக்கு இதனால தான் அங்கே தப்பிச்சிருப்பான் இந்த சைடு அந்த பிளாக் டைமண்ட் தான் காட்டுறாங்க அது உங்கள் கிராக் ஆக ஆரம்பிக்குது அங்க சில்வரும் வாங்கி கிடக்குறான் அங்க மேஷும் பார்த்து சொல்றான் இங்க பாரு சில்வர் இந்த மாதிரி என்னோட ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கும் மேல என்னோடய எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஆனால் அதுக்குன்னு நீ வந்து என்னோடய பண்ணலான்னு வந்தனா தான் இந்த மாதிரி உனக்கு இந்த நிலைமை தான் ஆகும் இப்படி சொல்றதோட இங்க இந்த விட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வர எபிசோட் கொஞ்சம் வேற லெவலில் இருக்க போது ஏன்னா இன்னசென்ட் ஜீரோட ஃபைட்டும் விழுப்புரோட ஃபைட்டும் அங்கே முடியல அதுக்கு மேல மேஷ் வந்து என்ன பண்ண போறான் அதெல்லாம் நம்ம போக போக வர எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்றேங்க அப்படி கமெண்ட் பண்ணலையா கமெண்ட் பண்ணுங்க இந்த எபிசோடுக்கு காப்பி ரைட் வர வாய்ப்பு இருக்கு இன் கேஸ் காப்பி ரைட் வந்தா உங்களோட சப்போர்ட் காட்டுங்க ஒரு ஹார்ட்டினோ இனோ இல்ல ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஸோ இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா